வணக்கம் மக்களே, நான் உங்க பூஜா ராமகிருஷ்ணன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அண்ட் ரொம்ப அதிகமா கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் பதில் நான் சொல்ல போறேன். கான்டோரிங். சோ நீங்க டைட்டிலையும் பாத்துருப்பீங்க, தம்ப்நெயிலையும் பாத்துருப்பீங்க. சோ கான்டோரிங் எதுக்கு பண்றோம், அது பண்றதுனால என்ன யூஸ், அது பண்ணாம ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பாக்கிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சேனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. சோ ஸ்டார்ட் பண்ணலாம். பேஸ் எல்லாம் முடிச்சுட்டேன், அந்த ஐ மேக்கப்பும் முடிச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கான்டோரிங் பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஸோ கான்டோர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது டார்லிங் எசம்பிளோட டார்க் போவா டார்கஸ்ட் ஷேடாக நான் யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக கான்டோரிங் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ கான்டோரிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபேஸுக்கு ஒரு ஷேடோ கொடுக்கறதுக்கு லைக் ஒரு ஸ்கல்ப்டிங் மாதிரி. இது எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஃபேஸை வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறோம், திங்க் அபவுட் அ ட்ராயிங். ஸோ நம்ம இப்போ ட்ரா பண்ணும்போது எதுக்கு நம்ம ஷேடோஸ் அண்ட் லைன்ஸ் அதெல்லாம் கொடுக்குறோம், ஸோ தட் அந்த ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வர்றதுக்காக. இப்போ நம்ம வந்துட்டு கான்டோர் பண்ணாமல் ஜஸ்ட் நார்மலாகவும் இப்படியே இருக்கலாம். சி, யூ கேன் சி மை ஃபேஸ். நார்மலாகவே லைக் ஒரே பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு சில பேர் வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க, லைக் ஹியூடா பியூட்டி, டெர்மகால், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரே சமனாக ஆகிடும், லைக் பிளாக் கேன்வஸ் மாதிரி ஆகிடும். ஸோ ஐப்ரோஸ்லேருந்து நம்ம ஐஸ்லேருந்து ஸோ எல்லாத்தையுமே ஸ்கல்ப் பண்ணும்போது நோஸ், சேக் போன்ஸ் அண்ட் ஃபோர்ஹெட் இது வந்துட்டு தனியாக லைக் ஃபோட்டோஷாப் பண்ண மாதிரி தெரியாது. ஸோ ஒரு பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கிறதுலேருந்து தனியாக எடுத்து காட்டணும் இல்லையா, அதுக்காக மட்டும் தான் நம்ம கான்டோரிங் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஷேர் கவரேஜ் ஃபவுண்டேஷன், சிசி க்ரீம்ஸ், பிபி க்ரீம்ஸ், அப்படி இல்லாட்டி பவுடர் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்டோரிங் தேவைப்படாது. இப்போ நம்ம ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன், ஃபுல் கவரேஜ் கன்சீலர், அதுக்கு மேலே பேக்கிங் பண்ணி ஹைலைட்லாம் பண்ணி நம்ம அவ்வளோ ஃபுல் கவரேஜெலாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நம்மளுக்கு கம்பல்சரியாக கான்டோரிங் தேவை. மற்றபடி வி கேன் ஜஸ்ட் சமாளிச்சுப்பேன். இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு மூக்கு வந்து தனியாக தெரியுது. இப்போ எனக்கு வந்து ரொம்ப பெரிய மூக்கு, குடமுட்டா மூக்கு. ஒரு சில பேருக்கு வந்து சின்ன மூக்காக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சின்ன மூக்காக இருந்தாலும் அது ப்ரிசிஷனாக அழகாக ஷார்ப்பாக காட்டுறதுக்காக கான்டோரிங் யூஸ் பண்ணலாம். ஸோ கான்டோரிங் என்னென்ன பண்ணணும், ஒரு ஒரு ஃபேஸ் ஷேப்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ என்னோட கான்டோர் வந்து நான் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி க்ரீம் யூஸ் பண்ணலாம், இது வேணா யூஸ் பண்ணலாம். ஸ்டிக்கு எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு வந்துட்டு பிளெண்டிங் ரொம்ப ஈஸி, அதனால நான் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த சைடு வந்துட்டு ஸ்டிக்காலையும் இந்த சைடு பவுடராலையும் நான் பண்ண போகிறேன். இதுக்கு இதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் திக்கான கபடி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுறதுனால ஒரே ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபேஸ் ஷேப்பை பார்த்துக்கோங்க. என்னோட ஃபேஸ் ஷேப் வந்துட்டு ரவுண்டு ஃபேஸ். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாமே சேமாக இருக்கும். லைக் ஃபேஸை வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி சேம் ஷேப்பாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து சர்க்குலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ரவுண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட் ஜாஸ்தி, லைக் மூக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு மூக்குலேருந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி, இங்கே கம்மியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி மூக்குலேருந்து இந்த சைடு அண்ட் இந்த சைடு பெருசாக இருக்கும், இந்த இடம் கம்மியாக இருக்கும், தட் இஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ். அதுக்கப்புறம் இந்த இடம் லைக் லென்த் வைஸாக கொஞ்சம் லாங்காக இருக்கும், இந்த வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், தட் இஸ் ஓவல் ஃபேஸ். அண்ட் ஓவல் ஃபேஸ் தான் வந்து ஐடியல் ஃபேஸ் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு மேக்கப் பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸை ஓவலாக ஆக்கிறதுக்கு தான் நம்ம மேக்கப்பே பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு ஃபேஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபேஸ் ஷேப்பை வந்துட்டு ஃபைனலாக ஓவலுக்கு கொண்டு வரும், அப்படி இல்லாட்டி நம்ம ஃபேஸ் ஷேப்பை என்ஹான்ஸ் பண்ணுவோம், ரெண்டு டைப் பண்ணுவோம். ஸோ என்னோட ஷேப் வந்துட்டு நான் ஃபுல் கவரேஜ் பண்ணேன்னா ஓவல் ஷேப்பாக கொண்டு வருவேன். ஸோ அதுக்கு என்னோட ஃபேஸ் ஷேப்பே டிஃப்ரெண்ட். இப்போ நான் கேஷுவலாக என்னோட ஃபேஸை நான் கேஷுவலாக ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த காது இருக்குல்ல, காதுலேருந்து முடி எண்ட் ஆகும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்துட்டு எனக்கு ஹெவியாக இருக்கும், அதுதான் வந்து சீக் போன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த சீக் போன் எண்டாக இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட டென்ஜர்ஸ், தட் இஸ் நம்மளோட பல்லு இருக்கு இல்லையா, பல்லு முடிகிற இடம். ஸோ அந்த பல்லு முடிகிற இடமும் இந்த சீக் போன் முடிகிற இடமும் அதுதான் நம்மளுக்கு கான்டோரிங்க்கு தேவையான ஒரு பிளேஸ். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல
ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் கூட்டு வரணும்னா இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நிறைய பேர் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு வந்துட்டு கான்டோர் பண்ணிங்கன்னா அது வந்து தப்பான ஒரு பொசிஷன். பிகாஸ் ஒரு ஒருத்தவங்க ஃபேஸ் ஷேப் எப்படி இருக்கு அப்படின்னு கேஷுவலாக அவங்க ஃபேஸ் வச்சுட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லாமல் திடீர்னு வந்துட்டு எல்லாத்துமே அப்படி பண்ணிட்டு பண்ணாலும் ஃபேஸ் வந்து எலாங்கேட் ஆகிடும். பிகாஸ் அந்த கீழே நோக்கி பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாது. சீக் போன் சைடு அது மட்டும் கரெக்டான ஷேப்பில் வச்சுக்கணும். ஸோ சீக் போனுக்கு, ஸோ சீக் போனுக்கு இந்த இடம், நோஸுக்கு ஐப்ரோஸ் இருக்குங்களா, ஐப்ரோஸ் எண்டாயிரம் இடம் வந்து நோஸோட பல் அப்படின்னு சொல்லுவாங்க, நோஸோட டிப் அந்த இடம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது ஃபோர் ஹெட் பார்த்தீங்கன்னா, ஃபோர் ஹெட் எதுக்கு நம்ம கான்ட்ரோல் பண்றோம்னா, ஹேர் லைன்ல இருந்து ஃபேஸ் வந்து மர்ஜ் ஆகிறதுக்காக ஒரு ஷேடோ மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்காக மட்டும்தான் ஃபோர் ஹெட்ல நம்ம பண்ணணும். இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு சிசி கிரீம், பிபி கிரீம் இல்லாட்டி லைட் கவரேஜ் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணா சென்டர்ல இருந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகும்போது நார்மலாகவே நம்மளுக்கு வந்து ஒரு கான்ட்ரோல் எஃபெக்ட் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுனால ஃபோர் ஹெட்க்கு மட்டும் இந்த இடம் மட்டும் என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடம், இதுதான் வந்து மெயினாக நான் கான்ட்ரோல் பண்ணியிருக்கேன். நான் ஃபேஸ் சென்டர்லேருந்து ஸ்ப்ரெட் பண்ணி நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோவா கான்ட்ரோல் தேவைப்படலை. ஸோ அதனால தான் நான் இந்த கான்ட்ரோல் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்டிங் எப்படி பண்ணுறேன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு மேலேருந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், இங்கிருந்து ஊற்றணும், இங்கிருந்து ஊற்றணும், அந்த மாதிரி தள்ளிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி தோட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் அந்த இடத்த பிளாட் பண்ணுறேன். பிகாஸ் நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ஜஸ்ட்டு நான் பிளாட்டிங் மட்டும் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸே வந்து ஒரு டைமென்ஷன் படித்த மாதிரி இருக்கும். இதுக்கும் இதுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்க ஃபேஸ், நீங்கள் வந்துட்டு டைமென்ஷன் இருக்க ஃபேஸ், இதான் விஷயம் பேசிக்கா. ஸோ இதுக்கு தான் வந்து கான்ட்ரோலிங்க நம்ம பண்ணுறோம். முக்கியமாக மூக்குக்கு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு மூக்கு மோஸ்ட்லி நான் கான்ட்ரோலிங் பண்ண மாட்டேன். இப்போலாம் நான் ஹெவி ஃபவுண்டேஷன் இல்லாட்டி ஹெவி மேக்கப் யூஸ் பண்ணணும், அப்போ மட்டும் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். பிகாஸ் அன்றைக்கி வந்துட்டு மூக்கு தனியாக தெரியும் அதுக்காக தான். ஸோ மூக்கை நான் ஹைலைட் அவ்வளோவா பண்ணாமல் ஜஸ்ட் கான்ட்ரோலிங் மட்டும் நல்லா திக்காக பண்ணிட்டேன்னா எனக்கு மூக்கு ரொம்ப ஷார்ப்பாக அழகாக தெரியும். இந்த ஃபேஸில் இதான் கான்ட்ரோல் பண்ணுது. சீக் போன் நான் ஹைலைட் பண்ணாமே எனக்கு வந்து ஒரு ஹைலைட்டட் எஃபெக்டில் வந்து பண்ணு தெரியுதா. இதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸே வந்து ஹைலைட்டட் எஃபெக்டில் தான் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த இடம் கொஞ்சம் ஷேடோ இருக்கு, இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். ஸோ பவுடரில் எப்படி பண்ணணும்னு சொல்லி இந்த சைடில் நம்ம பார்க்கப்போகிறோம். இதுக்கு நான் கீக்கோ மிலானோட ஸ்மார்ட் ஐஷேடோ சின்னது இருக்கு இல்லையா, அதில் டார்க்கஸ்ட் ஷேட் 04 பிரவுன் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த சைடு வந்துட்டு கீக்கோ மிலானோட பவுடர் ஐஷேடோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி கான்ட்ரோல் பண்ண, பவுடர் எப்படி கான்ட்ரோல் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எக்ஸஸ்லாம் நல்லா தட்டிக்கோங்க. நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஸோ நல்ல எக்ஸஸ்லாம் தட்டியாச்சு. இப்போது இதை வந்துட்டு இப்படி நான் பிஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்படி நான் பிஞ்ச் பண்ணிட்டு இங்கே நான் என் ஃபேஸ் ஷேப்பை பார்த்துட்டு காது மடல் முடிகிற இடமும் சீக் போன் முடிகிற இடம் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு குட்டி லைன் போடுறேன் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அது நான் பிளெண்ட் பண்ணுறேன். பவுடர் பண்ணும்போது எப்படி பிளெண்ட் பண்ணணும்னா, இங்கேருந்து கொண்டு போய் எண்டில் ஜாஸ்தியாகும். பிகாஸ் இங்கேருந்து இப்படி கொண்டு வந்தேன்னா இங்கே வந்து ஜாஸ்தியாக பவுடர் அக்குமுலேட் ஆகும். அதனால இப்படி கொண்டு போய் இங்கே அக்யூமுலேட் பண்ணுவோம். தெரியுதா ஃபேஸ் ஷேப்பே டிஃபர் ஆகுது.
ஸோ இப்படி தான் ஃபேஸில் பவுடர் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம். மூக்குக்கு அதே மாதிரி ஃபுல் பிஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் போட்டுருவோம். தெரியுதா? அந்த லைனை பிளெண்ட் பண்ணால் போதும். இதை நீங்கள் எப்படி பிளெண்ட் பண்ணணும்னா, இங்கேருந்து இப்படி பிளெண்ட் பண்ணணும், இங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு நோஸுக்கு ஒரு ஷேடோ மாதிரி க்ரியேட் ஆகும். அப்படி பண்ணும்போது இங்கேருந்து இப்படி பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கும். தெரியுதா? ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஹெடுக்கு பண்ணால் பண்ணலாம், தட் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ். ஸோ நீங்கள் பண்ணும்போது க்ரீமில் பண்ணும்போது இப்படி கொண்டு போகணும், ஸோ தட் ஹேர் லைன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக. பட் பவுடரில் பண்ணும்போது வெளியிலேருந்து கொண்டு வந்து இப்படி பிளெண்ட் பண்ணணும், சர்க்குலர் மோஷனில். ஸோ தட் அப்படி பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளெண்டட் லுக் வரும். சின்ஸ் ஐம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட், இது வந்து பேசிக்காக லைக் நம்ம வெளியில் போகிறோம், நம்மளுக்கு பேஸ் நல்லா மேக்கப் தெரியும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கணும் அப்படின்னா எப்படிலாம் ஒரு டெக்னிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ இஃப் யூஆர் அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட், டோன்ட் கம் இட். ஸோ ஃபேஸ் ஷேப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சர்க்கிள் வித் ட்ரையாங்கிள். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாருக்கெல்லாம் வந்துட்டு சீக் போன் ஹையாக இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த ஷேப் இருக்கும், சர்க்கிள் வித் இன்வெர்டட் ட்ரையாங்கிள். செகண்ட் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப். ஸ்கொயர் ஷேப் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும், லைக் ஜா லைன் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும், அண்ட் அவங்களோட ஃபோர் ஹெட்டும் வந்து ப்ராடாக இருக்கும். லைக் ஒரு ஃபேஸ் ஷேப் பார்க்கும் போதே இந்த ஹேர் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அண்ட் ஜா லைனும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்கொயரு. அடுத்தது வந்து ஓவல் ஷேப். ஓவல் ஷேப் தான் நார்மல் ஃபேஸ் ஷேப்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வராமல் இந்த இடத்துல கரெக்டாக ஐஸ் வரும், அண்ட் இங்கேயே நோஸ் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து கேஷுவலான ஃபேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபோர்ஹெட் வந்துட்டு சின்னதாகவும் ஜாலைன் வந்து பெருசாகவும் இருக்கும். அதே இன்வெர்டட் ட்ரையாங்கிளில் அப்படியே ஆப்போசிட், ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாகவும் ஜாலைன் வந்து ஷார்ப்பாகவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இஸ் சர்க்கிள். சர்க்கிள் தான் என்னோட ஃபேஸ் ஷேப். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெக்டாங்குலர் ஷேப். ரெக்டாங்குலர் ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ரெக்டாங்குலராக இருக்கும், இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஜாலைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், பட் எலாங்கேட்டட் ஃபேஸாக இருக்கும், லைக் லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து சின்னதாகவும் நோஸ் வந்து பெருசாகவும் இருக்கும், லென்த்தாக இருக்கும் நோஸு. ஸோ அது வந்து ரெக்டாங்குலர். நெக்ஸ்ட் வந்து ராம்பஸ். ராம்பஸ் ஷேப் வந்து ஷார்ப் ஜாலைன் அண்ட் ஷார்ப் ஹெட், ஃபோர் ஹெட் இருக்கும். அவங்க ஃபேஸே வந்து பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும், லைக் அந்த மேன்லி ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி இருக்குன்னா, ஒரு சில கேர்ள்ஸ் ஃபேஸ் வந்துட்டு செம்ம மேன்லியாக ஷார்ப் ஜாலைன் இருக்கும், ஷார்ப் ஃபோர் ஹெட் இருக்கும், ஷார்ப் சீக் போன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லீன் ஃபேஸே பார்க்கும்போது ஸ்கல்ப்டட் ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மை பர்சனல் சாய்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நார்மல் ஃபேஸ் ஷேப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஷேப்புக்கு எப்படி கான்ட்ரோல் பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி கொண்டு வராமல் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கான்ட்ரோல் பண்ணணும். இங்கே கான்ட்ரோல் பண்ணிட்டு நோஸில் டிப் வரைக்கும் கொண்டு வராமல் ஜஸ்ட்டு கார்னர்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஃபோர் ஹெட்டு நிறைய கான்ட்ரோல் பண்ணணும், இது வரைக்கும் கான்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஷேப்பு கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக அழகாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஷேப். ஸ்கொயர் ஷேப்க்கு வந்துட்டு கர்வ்டாக கொண்டு வரணும், இப்படி கர்வ்டாகவும் இப்படி கர்வ்டாகவும் கொண்டு வந்துட்டு நோஸ் வந்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டு நோஸோட டிப்பில் கான்ட்ரோல் பண்ணணும், அண்ட் ஹெட்டு வந்துட்டு இந்த கார்னர் அண்ட் இந்த கார்னர் இங்கே மட்டும்தான் கான்ட்ரோல் பண்ணணும், அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். ஓவல் ஷேப்க்கு வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே ஜஸ்ட் கேஷுவலாக அவங்களுக்கு கான்ட்ரோல் பண்ணாலே போதும், நீட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஃபேஸ் ஷேப்பை வந்து அவங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே கான்ட்ரோல் பண்ணால் போதும் ஓவல் ஷேப்க்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கான்ட்ரோல் அவசியம் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜா லைனுக்கு மட்டும் கான்ட்ரோல் பண்ணால் போதும், லைக் இந்த இடம் மட்டும் இங்கே மட்டும் கான்ட்ரோல் பண்ணாலே போதும், அவங்களுக்கு தேவைப்படாது. மோஸ்ட்லி வந்து இந்த சைனீஸ் அண்ட் இவங்கெல்லாம் இருக்கு இல்லையா,
கொரியன் பீப்பிள் அந்த மாதிரி அவங்களோட ஃபேஸ் ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோர் ஹெட் வந்து ரொம்ப சின்னதாகவும் சின் வந்து ரொம்ப லாங்காக பிரெத்தாக இருக்கும். அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கெல்லாம் ஜா லைன் மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஆஸ் யூஷுவல் இந்த இடம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இங்கே வந்துட்டு ஒரு சர்க்கிளாக இருக்கு இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த லைன் வந்து இப்படி ஷார்ப்பாக கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கட் ஆகிறவங்களுக்கு வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஜா அண்ட் சின் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஜா அண்ட் சீக் ஏரியாஸ் வந்து ஆல்ரெடி கான்டோர்ட் லுக்கில் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கான்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு ஃபோர் ஹெட்ல மட்டும் இந்த கார்னர்ஸில் கான்டோர் பண்ண போதும், இன்னர் கான்டோர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள். சர்க்கிள் ஃபேஸ்க்கு தான் என்னோட கான்டோர் லுக் நான் உங்களுக்கு காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெக்டாங்குலர் ஃபேஸ். ரெக்டாங்குலருக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கான்டோர் பண்ணாமல் கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கான்டோர் பண்ணணும். அதே மாதிரி இந்த சர்க்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கான்டோர் பண்ணிட்டு நோஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கான்டோர் பண்ண போதும். அதே மாதிரி ஜாலைன் அண்ட் ஃபோர்ஹெட் இங்கேயும் கான்டோர் பண்ணனா உங்களுக்கு அந்த ஃபேஸ் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ராம்பஸ். ராம்பஸ்க்கு முக்கியமான ஃபேஸ் வந்து சீக் போன் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் எங்கேயுமே கான்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து நோஸ் பெருசாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த கார்னர்ஸ் மட்டும் பண்ணால் போதும். இஃப் வாண்ட் நோஸ் ஸ்டிப்பு பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் நெசசரி. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கான்டோர் லிஸ்ட். ஸோ திஸ் இஸ் மை கான்டோரிங் லெசன். இந்த மாதிரி லெசன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வேறு என்ன லெசன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பர்சனலாக வந்து சொல்ல வேண்டாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்காக இன்னும் பல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கு. டில் தென் ஸ்டே டியூன்.